சார், பிஸியா இருக்கீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா? ஒன்றும் இல்லை சார், நாமெல்லாம் தினமும் வேலை விஷயமா வெளியில் போகிறோம் வர்றோம். சில நேரத்தில் வீட்டையும் மறந்துடுறோம், வீட்டில் இருக்கிறவங்களையும் மறந்துடுறோம். ஆனால் சில விஷயங்களை மறக்கக்கூடாது சார். அதான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சரியான சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தலைன்னா நாளடைவில் அது புற்றுநோயை மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எளிமையான பரிசோதனையால் மிக ஆரம்ப நிலையிலேயே தெரிஞ்சுக்கலாமா? இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதும் என் சம்சாரத்தை முதல்ல கர்ப்பப்பை வாய் பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போனேன். டெஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மனசுக்கு திருப்தியாகிடுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என் சம்சாரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை தானே. நீங்களும் உங்கள் சம்சாரத்தை உடனே பரிசோதனைக்கு கூட்டு போங்க. 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை மிகவும் அவசியம். பெண் மருத்துவர்களால் சில நிமிடங்களில் செய்யப்படும் இந்த பரிசோதனை சுலபமானது, வலி இல்லாதது. இன்றே அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இஎஸ்ஐ, ஈட்டுறுதி மருந்தகம், மருத்துவமனைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி மருத்துவமனைகளை அணுகுங்கள்.